வெல்கம் டு ஆச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோவாக நம்ம வீட்டில் வந்து நிறைய அரிசி பருப்பு வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுருப்போம். இதில் ரொம்ப சீக்கிரம் பூச்சி புழு வண்டு இதெல்லாம் வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் போல் வேப்ப இலை எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சுட்டு இந்த அரிசி பருப்போடு சேர்த்து கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா பூச்சி புழு வண்டு இதெல்லாம் எதுவுமே வராது. இந்த வேப்ப இலை காய வச்சு நம்ம அரிசி பருப்பு இதோட சேர்த்து வைக்கிறனால கசப்பு தன்மை இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. செகண்ட் டிப் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். எந்த அளவுக்கு இஞ்சி எடுக்கிறீங்களோ அதே அளவு பூண்டு எடுத்துக்கணும். இது ரெண்டையும் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்க வேண்டியதுதான். எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியே சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியதான். 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். நம்ம வெளியில் பேக்கெட்டில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஃப்ரீசரில் வைக்க வேண்டியதான். எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சும் காஞ்சி போகாமல் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதில் நம்ம வச்சுருக்க கொத்தமல்லியோ புதினாவோ கருவேப்பிலை சேர்த்துட்டு இது மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ ரொம்ப நாள் ஆனாலும் அது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ தேங்காயெலாம் சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு பாதி தேங்காய் மிச்சம் இருக்குது அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் இப்படியே வைக்காமல் கவுத்து வச்சோம் அப்படின்னா உள்ளே வந்து பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. அதே மாதிரி இந்த தேங்காய் வந்து சில்லு மாதிரி எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னாலும் வந்து 3-4 நாள் வரைக்கும் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். தேங்காயை வந்து துருவிட்டு நம்ம ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா 5-6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே நல்லா இருக்கும். இது ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்து வச்சுருக்க தேங்காய். இது 2 மாதம் முன்னாடி ஸ்டோர் பண்ணது. பாருங்கள் கலர் கூட சேஞ்ச் ஆகலை. இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக பொரியல் குருமா இது எல்லாத்துக்கும் எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாசிப்பருப்பு ரவை இது ரெண்டையும் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெண்டையும் நல்லா செவக்க வறுத்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியதான். பூச்சி புழு இது எதுவுமே வராது. நம்ம நிறையா வாங்கி எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அதனால இந்த மாதிரி நம்ம வறுத்து பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரெசிபி செய்யும்போது அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரவையெல்லாம் வந்து திருப்பியும் வறுத்துட்டு உப்புமா கிச்சடி இதெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் எல்லாம் நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதா. முட்டை ஆம்லெட் ரசம் இது எல்லாத்துக்கும் மிளகு சீரக பவுடர் அப்பப்போ நம்ம செஞ்சு வச்சுட்ருக்காமல் எந்த அளவுக்கு மிளகு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சீரகம் எடுத்துக்கணும். இது ரெண்டையும் வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ நம்ம வேணுமோ அப்போ அதுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சீரகம் சூடு வர அளவுக்கு வறுத்து விட்டால் போதும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும், கருகிடக்கூடாது. சூடு வர வறுத்து விட்டாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். மிளகும் சூடு வர வறுத்து விட்டால் போதும். சூடு வர வறுத்து விட்டாச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். வறுத்து வச்சது நல்லா ஆறிடுச்சு. ஜாரில் சேர்த்துடலாம். நல்லா நைஸ் பவுடரை அரைச்சி ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியதா. நல்லா நைஸ் பவுடரை அரைச்சாச்சு. இதை நம்ம எக் ஆம்லேட் ரசம் இது எல்லாத்துக்கும் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதா. இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.